வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னதான் ஜெமினி படத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுல காட்டியிருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ், அந்த ஹிடன் மெசேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெசேஜ் எப்படி கடத்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். 22 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜெமினியோட ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய சியான் விக்ரம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் தெரிஞ்சிருக்கும், ஓப்போடு ராணி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ராணியோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நீதிமன்றத்துல இருந்து ஆரம்பிக்குது. சென்னை 8, எழும்பூர், 800, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த தொகுதி ஏரியா. நம்மளுடைய வில்லன் வராரு, அதாவது தேஜா வராப்புல. தேஜா வரப்போது யானை நிற்கிது, அந்த யானை மாதிரியே ஆக்ட் பண்ணுறாரு. இந்த ஆக்ட் பண்ணுற சீன்ஸ் நிறையா வரும், நிறையா கேரக்டர்ஸாக நல்லா நிறைய அனிமல்ஸ் மாதிரி வர ஆக்ட் பண்ணி காட்டுவார். இதை நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு, டபுள் டெக்கர்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அதில் ரைட் அண்ட் லெஃப்ட்னு சொல்லி காட்டுவாங்க. அதில் எந்த கேரக்டர் வந்து அடிக்கடி இந்த கதாபாத்திரம் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுது, அதாவது ரொம்ப அந்த என்ன சொல்கிறது கலைத்தன்மையாக நடந்துக்கிறதுன்னு பாருங்கள். அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும். தேஜா யானை மாதிரி பண்ணுறதை பார்த்து நம்முடைய ஜெமினியோட டீம்லேருந்து ஒருத்தர் சிரித்து கலாய்க்கிறாப்புல, ஏ பண்ணாரான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவர் ஜெமினி டீம் இருக்கிறது தேஜா இல்லைன்னா என்ன, அடுத்து தேஜா வந்து ஜெமினி தாண்டான்னு சொல்லி ஓவராக பாய் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. பேசும்போது என்ன ஆகணும்னா, அவர் தூக்கிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, அடிப்பாங்க. இங்கே ஒரு நேராக கோர்ட்டுக்குள்ளே போயிடுவாப்புல, காப்பாற்றுங்க, காப்பாற்ற மாட்டாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாகர்கள் கூட்டம் தான் இங்கே ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஏன்னா தேஜா உள்ளே போனோடனே அடுத்த வாரம் மாதம் வாங்கன்னு சொல்லிட்டு இயரிங்க அனுப்பி விட்ருவாங்க. சும்மா உள்ளே போயிட்டு வெளியே போவார் அவ்வளோதான், ஃபார்மாலிட்டிக்கு அவ்வளோதான். அப்போ ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவங்க பக்கத்தில் தான் இருக்குன்றதை காட்டுறாங்க சிம்பாலிசமாக. வெளியே வந்தோடனே வேணும் ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து பார்ப்பல. பின்னாடி இருக்க ஒரு பாண்டியன், ஓகேவா, இந்த பாண்டியன் நியாயம் வச்சுக்கோங்க. அந்த பாண்டியன் வந்து இந்த ஜெமினியோட டீமில் இருக்க ஒரு ஆளை போட்டுருவாப்பில், ஜீவாவை போட்டுருவாப்பில. ஜெமினிக்கு நியூஸ் போகுது, எடுத்தோடனே அவர் காட்டும் போதே 11 காட்டி தான் ஆரம்பிக்கிறார். அதாவது 5, 6 விரல் வித்தை எப்படி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். கை சொல்லுவான், எதுக்கு தேஜா கூட தேவலாம் தகராறு, அவன் ஒரு பெரிய டீம் அப்படின்னு சொன்னே அப்படிலாம் விட முடியாது, நம்மளோட பெரிய டீம் இருக்கணும், நடிச்சா தான் நம்மளை நமக்கும் ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்புல. உயிருக்கு உயிர் தான், நம்ம டீமில் ஒருத்தனை போட்டானா அவன் டீமில் ஒருத்தனை போடணும், அதுலேருந்து நடக்கிற சண்டை. கருப்பு சட்டை போட்டிருக்காப்புல, பாண்டியன் மட்டும் என்ன கொடுத்துருன்றாப்புல. இது தேஜா டீம் ஒன்று தெரியுமில்ல அப்படின்னா, அவனை மட்டும் என்ன கொடுத்துரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சண்டை போட ஆரம்பிக்கும் போது இந்த தண்ணி டேங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தண்ணி டேங்கு படத்தில் அதுக்கு அடிக்கடி வரும். இந்த தண்ணி டேங்கோட நம்பரை பார்த்துக்கோங்க, TSR 56, அதாவது நடுவில் 0. சண்டையில் நிறைய இடத்துல அதை காட்டுவாங்க. அந்த பின்னாடி இருக்க அந்த பாட்டியம்மா கையில் வச்சுருக்க அந்த கட்டப்பை என்ன போட்டிருக்குன்னு தெரியுதா? தெரியாதுல, அடுத்த ஷாட்டில் கிளியராக காட்டுறேன். இப்போது அந்த ஷாட்டில் வந்து பின்னாடி டைனோசர் நிற்கிதா, அதுக்கு கீழே அந்த பாட்டியம்மா நிற்கிறாங்களா, அதை பாட்டியம்மா கையில் வச்சுருக்க அந்த கட்டப்பை பாருங்கள். 9/11 புரியுதா புரியல அவங்களுக்கு? 9/11 அட்டாக்கை கிளியராக போட்டிருக்காங்க. இங்கே தலையில் பிறக்கிற அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பாட்டில் நிறையா அர்த்தம் இருக்கும். ஸோ அவங்களுக்காக சோகமாக ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு பாடி முடித்தோடனே முதல் வேங்கை, அது கீழே அப்படியே ஷார்ட் இறக்குவாங்க. இறக்கும் போது நம்முடைய ஜெமினி உட்காந்துருப்பாப்புல, முதல் வேங்கை. இங்கிட்டு தேஜாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தேஜா இங்கே வந்து ஒரு அனிமல் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய ஆளை வந்து ஜெமினி டீம் போட்டுருச்சு, ஜெமினி பற்றி பேசினாலே எனக்கு கிடப்பாகும், அதாவது இப்போ வந்து பச்சா இவெல்லாம் அவர் வந்து எனக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அவனை கலாய்ச்சி பேசுவாப்புல, மட்டம் தட்டி பேசுவாப்புல. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய விஷயம் பேசுவாங்க, அதாவது தேஜா பற்றியும் பேசுவாங்க, அப்புறம் ஜெமினி எப்படி வளர்ந்தான்னு காட்டுவாங்க, எந்தெந்த டீம்லாம் இருந்து மாறி மாறி போனான்னு சொல்லுவாங்க. மொதல் அவர் டீமில் இருந்தார், அடுத்து இவர் டீமில் இருந்தார் அப்படின்னு ஒரு 3-4 டீம் சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் இப்போ தனியாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்களெலாம் காலி பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலான்னு வந்துருப்பாப்புல. தொழில் அதிபர் அந்த சைக்கிளிங் பண்ணுவாங்கல்ல, அந்த சைக்கிளிங் பண்ணுற கலரை பாருங்கள், சிகப்பு மஞ்சள் பச்சை. இந்த படத்தில் நிறைய இடத்துல வரும், அதெல்லாம் தர முடியாது. பொன்முட்டை வராத்து, நீ 10 லட்சரூபா கொடுத்துட்டு மொத்தமாக சூட்டிட்டு போகலாம் பார்க்குறியா, நான் அதை வச்சிருந்தேன்னா எனக்கு மாதம் மாதம் காசு வந்துட்டே இருக்கும் சொல்லிட்டு பற்றி விட்டுருவாங்க. இந்த அண்ணம்மான்ற ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அண்ணம்மான்றது தலை விழுகிற வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்லிட்டு உங்களை சமைக்கிற ஒரு ஆயாவாக வருவாங்க. இந்த ஆயா எங்கேருந்து வராங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சேலம் பக்கத்துலேருந்து வராங்க, பேர் அண்ணம்மா. சமைக்க வந்திருக்காங்க அன்னபூர்ணி, தெரியும் நினைக்கிறேன். செட்ஜி வந்து ஒரு கடன் கொடுத்துருப்பாப்புல, அவங்க ஆட்டோக்காரர் வந்து அடிச்சு கூட்டி போக பார்ப்பாங்க. அது ஜெமினிட்ட மேட்டர் வந்துருது, ஜெமினி போய் சால்வ் பண்ணுறக்க போகிறாப்புல, அந்த சேட்டை வீட்டுக்கு போகிறாப்புல. இந்த பகுதி சைடில் இருக்கிறது வந்து நம்மளுடைய கந்தன், அதாவது கந்தன் கூட்டத்தோட சிம்பாலிசம் என்னது, விநாயகர். விநாயகர் வச்சுருக்காங்க, மான் சிம்பிள். அந்த பகுதியில் வந்து அரச குடும்பத்தோட தலப்பா. இங்கே யாருக்காவது தமிழ் தெரியுமா கேட்டோன்னா ஹீரோயின் என்ட்ரி, அதாவது ராணி என்ட்ரி.
எந்த சைடு காட்டுறாங்க? லெஃப்ட் சைடு கண்ணு. ஆட்டோ கவருது, ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரகசியம் புரியும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தான் கணிச்சுக்கணும். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜெமினி டிவி, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஜெமினி டிவி, தேஜான்ற டிவியை மாற்றி தான் இப்போ ஜெமினி மூவிஸ் ஆச்சிருக்காங்க. தேஜா ஜெமினி, இதுக்கும் அந்த சன் குடும்பத்துக்கு என்ன பிற சம்பந்தம்? தேடுங்க, தெரியும். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை, 9/11 11/9 நிறைய வித்தியாசம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல அந்த அண்ணம்மா வந்து சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து எம்ஜிஆர் போட்டா இருக்கும். உங்களுக்கு எம்ஜிஆர்ன்ற பேர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர் பேர் உண்மையா? ஓகேவா? அவர் இருந்தது ராமாபுரம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் நடந்துகிட்ருக்கு, அதாவது கார் காரில் வச்சு ப்ராஸ்டியூட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை போய் தடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சின்ன சேலம். சின்ன சேலம்னு ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, கூட மாம்பழம்னு ஒரு லேடி இருக்காங்க. சேலத்தில் தான் மாம்பழம் அதிகமாக விளையும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சேலம் அந்த ஏரியா பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சின்ன சேலம் எப்படிப்பட்ட ஏரியா, சேலம் எப்படிப்பட்ட ஏரியான்னு. பஸ் ஸ்டாப் போனீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த ஷார்ட் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜெமினி வீட்டுக்கு ஹீரோயின் வராங்க பார்க்குறதுக்கு. அங்கேயும் ஆட்டோ கவருது, ஆட்டோ நம்பரை நோட் பண்ணுங்கள். அதே இடத்துல அதே குடி தண்ணி, தண்ணி டேங்க் நிற்கிது 5-6. ஹீரோயின் மேலே வரணும்னா எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு இவர் பேசிகிட்டு இருப்பாப்புல. இவங்க வந்து வட்டியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, காசை பற்றி. 7507 கூட்டி பார்த்தீங்கன்னா 19, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 19, 18, 13, அந்த 31, இதெல்லாம் எல்லாமே ரகசியம். இது வந்து மெசேஜ், அதாவது முக்கியமான மெசேஜ். இவங்க கடத்தக்கூடிய நம்பர்ஸில் இது முக்கியமான நம்பர். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க காமெடியன் என்ன சொல்வார் அப்படின்னா, 4420 அப்படின்னு சொல்லுவாப்பில். அதை நீங்கள் கூட்டிங்கன்னா 10 வரும், 10-1. ஓகேவா? முதல் அந்த ஒற்றை ஆற்றல் அதை பற்றி பேசுவாங்க. 19 நீங்கள் கூட்டினீங்கனாலும் 1 தான் வரும். அந்த 1 அவர் சொன்ன அந்த 1 கூட்டினீங்கன்னா 11. 5-6. கணக்கை வச்சு இப்படி தான் ஆடுவாங்க. எண்கணித்தம் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க விளாண்டுட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சால் தான் புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அப்புறம் இந்த ஈவினிங் காலேஜ் சேர்றதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னோடய அப்ளை பண்ண கார்டு, இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்க. அதாவது இந்த ஃபார்ம் சொல்லுவாங்க, அந்த ஃபார்மை நீங்கள் வச்சுட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, அதாவது பொருளாதார படிக்கிறாங்க. திருப்பி சின்ன சேலத்தை காட்டுவாங்க. அங்கிட்ட பின்னாடி இன்னொரு ஒரு ஒரு கேங் காட்டுவாங்க, ரெண்டும் ஒரே கேங் தான். இவர் காலேஜ் சேரணும்ல, காலேஜ் சேரணும்னா அவருடைய பழைய சர்டிஃபிகேட்லாம் எடுக்கணும்ல. ஸோ அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வராப்பில் அந்த தேர்றாப்பில் இந்த சார் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இவர் ரெடி பண்ணி வந்துடுவார். கந்தனை கும்பிட்டு, கந்தன் கூட்டத்தை கும்பிட்டு காலேஜில் போய் ஃபார்ம் அப்ளை பண்ணுறாப்பில் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா பெரிய பெரிய ஆட்களும் அவருக்கு சிவாரிசு பண்ணோன்னே சரி ரைட்டுன்னு ஏற்றுக்கிட்டாங்க. காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 4 ஜிமணிக்கு பின்னாடி நிற்கிறார். முன்னாடி இல்லை, அவரோட ரைட் ஹேண்ட் நிற்கிறாப்பில். இந்த ரைட் ஹேண்ட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஜெமினிக்கு பின்னாடி 4 ஹார்ஸ்மேன். தப்புல்லம்மா, 4 சாப்பிட ஒன்று எதுவுமே தப்புல்ல. காமினி என்ட்ரி, அதாவது திரும்பவும் சொல்கிறேன், ராணி ரெண்டு. காமினி ஜெமினி ஹீரோயினி திருப்பி வரும்போது ஆட்டோ கவருது. கை மட்டும்தான் எப்பவுமே கூட இருப்பாப்புல. இவங்க வந்து காமினி ஜெமினின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரூட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் 18+ அந்த மாதிரி கண்டென்ட் ஆள். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மூதேவி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த கேரக்டர் எப்படின்றது உங்களுக்கு புரியும். எதுக்கு ஒரு ஹீரோக்கு ரெண்டு ஹீரோயின் எல்லா படங்கள்லையும் வைக்கிறாங்க, ஐ மீன் குறிப்பிட்ட படங்களில் வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு விஷயம் புரியும். அனைத்து கட்சி அங்காடி வழக்கம்ன்ற ஒரு விஷயத்த போட்டிருக்காங்கல்ல, எல்லாருடைய விஷயத்தையும் இங்கே ஒன்று போடுறாங்க. அதாவது எல்லா கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லிஸ் நகர் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சைடில் போட்டிருக்க போர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த போர்ட்ஸில் மெசேஜ் இருக்குது, படிங்க. கீழே அந்த ஒட்டியிருக்க போஸ்டரை பாருங்கள், ஹேராம் 2002. 2002 குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ஹேராம். இப்போ ஒட்டகம் கேரக்டரை வந்து சொல்லுவாப்பில். ஒட்டகம் வந்து கூடாரத்துக்குள்ளே போந்துருச்சுன்னா எல்லாரும் காலி கொண்டு போக வேண்டியதுதான், இப்போ நான் உள்ளே போந்துட்டேன் எல்லாம் கிளம்புவேன்னு சொல்லுவாப்பில. ஜெமினிகிட்ட ஒரு மேட்ரு வருது, சரி இது எப்பரா சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கையும் அவர் சண்டை போட்டு பிரிகிற மாதிரி பிரிஞ்சு தேஜாட்ட போய் சேர்ற மாதிரி ஆள் அனுப்பி சேர்க்குறாப்புல. இவர் ரைட் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாப்புல. உள்ளே சேர்த்தவொடனே சரி ரைட்டு இவனை நம்மளோட சேர்த்து வந்து சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் ஐடியா கொடுப்பாரு, ஜாதி சங்க காரனை பற்றி விடு, இதை வச்சு நம்மளே சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இவனை மண்டையை கழுவுறாங்க. ஏன்னா முட்டா பீஸ் தானே இந்த நாகர் கூட்டம்லாம், அந்த மண்டையை கழுவுறாங்க. அந்த ரெண்டு அதிபர்களை கூட்டி வந்து பிபி உதவிட்டு அனுப்பி விட்டுரும், ஜெமினி பொம்மை மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த முட்டா பீஸ் யார் சொன்னாங்க கேட்கும், அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல பாவம், கை பொம்மை மாதிரி அவங்க. திருப்பி ஜெமினிட்டு வந்து இந்த மார்க்கெட் எங்கே இருக்கான்னு சொல்லி தேஜா கூட்டி வருவாப்புல. கை இங்கே சேர்ந்துருவாப்புல. மார்க்கெட் எப்பவுமே எங்களுக்கு தண்டான்னு சொல்லி பேசுவாங்க. அனைத்து கட்சிகளும் அங்காடின்னு சொல்லுவாங்க, இல்லை அதாவது எல்லோரும் ஒன்றா இருக்க இடம் எதுன்னு சொல்கிறாரு பூமி. ஸோ எப்பயுமே பூமி மனிதர்களுக்கு தான் சொல்கிறாங்க. திருப்பி சண்டை வர மாதிரி வருது, நாகர்களுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை வர மாதிரி வருது. டக்குன்னு போலீஸ்கள் உள்ளே வராங்க, உள்ளே வந்து இப்படி வேலைக்கு வர்றாங்க. ஏ சண்டைப்படாதுன்னு இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு அழிஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கல், பிரபஞ்சத்துக்கே சிக்கல். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒன் சொல்லி பழைய ஹாலிவுட் படம் இருக்குது, அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும்.
ஜெமினி தன்னோட போஸை போடுறாப்புல 5-6 போஸ்ட் போட்டு கலாய்ச்சி விட்றாரு. தேஜாவை கூட்டி போயினாய் சிங்கப்பெருமாள். இவர் தான் ஆட்டத்தோட ட்விஸ்ட்டு. இந்த சிங்கப்பெருமாள்ன்றவர் வந்து யாருக்கு சிங்க முகம் காட்டணும், யாருக்கு பெருமாள் முகம் காட்டணும் பேசுவாப்பில் நிறையா மேட்டர் இருக்குது. படம் பாருங்கள் புரியும். இந்த டிஜிபி இருக்காப்புல இல்லை, இவரோட ஒரு போலீஸ்காரலாம். இவர் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றக்காக பக்கத்தில் பிரஸ்காரங்கிட்டே தேத்தி விடுவாப்பில், அதாவது வேதாளம் முருங்க மலத்தில் தொங்கும், திருப்பி விக்ரம் தலையில் உட்காந்துக்கிட்டு கேள்வி கிட்டே இருக்கும்ல அந்த கதை. இன்னொரு மும்பையாக சென்னை மாறிடுவோமா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங், மும்பை இந்தியன்ஸ், இந்த இடத்துல பேசுவாங்க. ஜெமினி எப்போ லேபர் கூட எப்போ வரைக்கும் இருக்கானோ அது வரைக்கும் ஜெமினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது மக்களோட மக்களாக எந்நேரமும் மக்களோட மக்களாக எப்போ அந்த போராளி இருக்காப்லையோ அது வரைக்கும் அவருக்கு பாதிப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. என்றைக்கு தனிப்பட்ட முறையில் வெளியே வந்து ஒரு தனி செட்டார் உருவாகுதோ அன்றைக்கி சிக்கல். அதை சொல்லுவாங்க சிம்பாலிசமாக. திருப்பி போலீஸ் வந்து இவனை பிடிக்க முடியல, ஜெமினியை பிடிக்க முடியல, ஆனால் தேஜாவை பிடிச்சிருவாங்க. தேஜாவை பிடிக்கும்போது பாம்பு டான்ஸ் போடுவாப்பில், கூட்டி போய் பாம்பு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாப்பில். தாதாக்கள் பிடியில் சென்னை. ஸோ இதெல்லாம் பிடிக்க வர்றது தான் சிங்கப்பெருமாள். சிங்கப்பெருமாள் நான் வச்சுக்கோங்க. ஜெமினிக்கு பர்த்டே அவங்க காலேஜில் வந்து கொண்டாடுறாங்க. 14 மெழுகுத்தி வச்சு ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்க. அதிபதி யார்? ஜெமினி தான். இதை நான் இங்கே சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் சொல்லியிருந்தேன். தார் படம், தார் லவ் அண்ட் தண்டர்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் ஜெமினி அந்த ராசியை பற்றி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டார் சிஸ்டம் இருக்குல்ல, ஜெமினி ஸ்டார் சிஸ்டம், அங்கே அதை அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கன்னா அந்த மெயின் கேட், அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட சென்டருக்கு அந்த ஜெமினியோட ஸ்டார் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன? ஜெமினி தான் சென்டர். போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டோம்னா இவன் பெரிய இவன் அடுத்த ஒரு தேஜாவை வந்துருவான்றாங்க. அது விட்டாதானே அப்படின்னு சொல்லி பெருமாள் பேசுவாப்பில். ஜெயிலில் அடைச்சிருவார். அதாவது இவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு செட்டார் இருக்குது, இவருக்குன்னு தனி ப்ரைவேட் ஜெயில் இருக்குது, அந்த ஜெயிலில் அடைச்சிருப்பாப்பில். அப்போ சொல்லுவார், இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு அவனுக்குமே தெரியாது, நான் அவளை பிடிச்சிட்டேன் வெளியே விட்டுட்டேன், அவ்வளோதான், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவனுக்குமே தெரியாதுன்னு சொல்லி அடைச்சிருவாப்பில். இங்கே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாகணும், ஒருத்தன் உயிரோடு இருந்தேன்னா வெளியே வா, ஒரு சாப்பாடு மிச்சம் பண்ணுவாப்பில். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே ஜெயிலில் போட்டிருக்காங்க. இல்லை, இவர் கண்ணை கட்டிட்டு படுத்துருவாப்பில், இருட்டுக்குள்ள மூட்டை போவார், அதை பிடுங்கி சண்டை போடுறது, குரங்கு மாதிரி வித்தை காட்டுவார். இதை தான் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பண்ணுவாப்ல. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அப்போ சொல்லுவார், சண்டை போட வாடான்னு கூப்பிடுவார் நம்ம தேஜா. நம்ம விக்ரம் என்ன சொல்லுவார், அதாவது ஜெமினி என்ன சொல்லுவார், டே லூசு பாயில, நம்ம ரெண்டு சண்டை போட்டு அடிச்சு விட்றோன்னு தான் அவனோட கேஸு. இப்போ நான் அவனை கொண்டுட்டாலோ இல்லை நீ என்ன கொண்டுட்டாலோ ஒருத்தன் மிச்சமாக இருப்பான், அதை வெளியே போனோன்னு அவனை என்கவுண்டரில் போட்டு முடிச்சிருவாங்க, இதான் அவனோட பிளான், அதை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். என்னோட வக்கீல் வந்து என்னை வெளியே எடுத்துருவான், கவலை இல்லை, உன் வக்கீலுக்கே இங்கே நீ இருக்கேன்னு தெரியாது. அவன் கேட்டான் என்ன நம்ம சொல்லுவான், நான் அப்பயே பிடிச்சேன் அப்பயே விட்டேன்ருவான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆமாம், நீ மூலக்காரன் தான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வக்கீல் யாருன்னா முசுகுந்தேன். ரெண்டு பேரும் பேசுவாங்க, ஆமாம் நீ மூலக்காரன் தான், நீ மூலக்காரன் தான் நான் வேலைக்காரன்னு சொல்லுவாங்க. புரியுது அவங்களுக்கு, இது ரெண்டு ஒன்று சேர்ந்தால் தான் முழுமை அடையும், ஆனால் இங்கே ஒன்று சேர மாட்டாங்க, அதான் ரகசியம். நம்ம திருந்திட்டோன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவோம், அப்போ தான் நம்ம வெளியிடுவாங்கன்னு சொன்னோடனே, நான் திருந்திட்டேன்னு சொன்னால் வெளியே போனால் நான் தனியாக இருந்தேன் என்ன பண்ணுறது, எனக்கு வேலை தான் தெரியும், உனக்கு மூளை இருக்குது, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் நான் சரி வரும், நீ என் கூட சேர்வேன்னு சொல்லு, நான் கூட சேர்ந்து ஒத்துக்கிறேன்னொடனே சேரின்ட்டுருவேன். அதாவது சேர்ன்னு சொல்ல மாட்டான், அவர் காட்டுவாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் திருந்திட்டோம் சொல்லி பேசுகிறாங்க. எங்கேருந்து? இருள்குள்ளேருந்து. ஆப்போசிட்டில் இருக்குது சிங்கப்பெருமாள். பெருமாள் மைண்டில் வச்சுக்கோங்க, பெருமாள் தான் முக்கியமான கதாபாத்திரமே, அதாவது பெருமாள் பூமியை சேர்ந்தவரே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே இருக்காப்புல அவை அவர் பார்வையிலேருந்து பார்த்தேன்னா முழு இருட்டில் இருக்காங்க, அவங்க மூஞ்சி மட்டும் தான் நல்லா தெரியுது. அப்போ ரெண்டு பேருமே இருளில் இருக்காங்க, இருள் எல்லாருக்கும் பொது. திறந்துடன்னு சொன்னோடனே வெளியே விட்டுருவாங்க. வெளியே விட்டோடனே சரி ஓகே, இது என்ன டார்ச்சர் மாதிரி மேலே ஏறி போகணுமான்னு கலாய்ச்சி ஏறி போவாப்புல. அப்போ இந்த விக்ரம் வந்து கை கொடுத்து இன்ட்ரோல் போடுறாங்க. அப்போ தான் அவங்க திறந்துறாரு, ஜெமினி வந்து ஒரு வேறு ஒரு பாதையில் போகிறாரு. சிங்கப்பெருமாள் போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு, இவங்க ரெண்டு பேர் திருந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லது தான், ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு உதவி இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல. காலேஜ்லேருந்து தூக்கி விட்டாங்க இல்லை, ஸோ அதனால் இவர் நேராக டிஜிபி வீட்டு பண்ணிட்டாப்புல. வந்து இப்படி இப்படி நடக்குது இருந்தோடனே, சட்டத்தில் நிறையா ஓட்டம் இருக்குது, உங்களை தூக்கி போய் உள்ளே போட்டோம்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க, உங்களை திருந்தி விட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்களே போலீஸ்காரங்களே சம்மதிச்சிட்டோம் இவன் நான் வெளியே வர்றதுக்கு, நீங்கள் என்ன காலேஜில் சேர்க்க மாட்டீங்க, அவன் திருந்தம் தான் நான் பார்க்குறான், வாய்ப்பு கொடுங்கன்னு வாங்கி. பின்னாடி பார்த்தீங்கன்னா உலகம், அதாவது ஒட்டுமொத்த உலகத்தோட மேப் இருக்கும், அது கீழே வேர்ல்டுன்னு தான் போட்டிருக்கும். இந்த உலகத்தில் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றான், அதாவது முதல்ல வந்த ஆற்றல் ரெண்டாவது வந்த ஆற்றல்னு சண்டை போட்டுட்ருக்குல்ல, அதில் ரெண்டாவது வந்த ஆற்றல் படிக்க கற்றுக்குது, சுயமாக தான் கற்றுக்கணும், வேறு வழி இல்லை, அதை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுது, நீ என்ன கற்றுக்க விட மாட்டேற, இது நான் ஓன் காலேஜ் ஏன் காலேஜ்ன்ற, உனக்கு முன்னாடி பல பிரின்சிபல் இருந்தாங்க, உனக்கு அப்புறமும் ஒரு பிரின்சிபல் வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கணக்கை நீ அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது உன்னோட காலேஜ் கிடையாது, இது போதும், அதில் யார் வேணால் வந்து படிச்சுட்டு போகலாம், இவனை நீ படிக்க ஒத்துக்கொண்டோடனே கல்வி மந்திரியோ கல்வி அமைச்சரோ கால் பண்ணி அவனுக்கு சிபாரிசு பண்ணுவார்ல, சரி உள்ளே விட்டுருவாங்க. இதே மாதிரி தான் நானும் ஏற்கனவே சிபாரிசு பண்ணி பொருளில் போனேன், ஆனால் நீங்கள் பண்ணுறது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேருவார். இது உனக்கு வந்த முதல் பயிற்சி, கத்தியை திட்டுறதா புத்தியை திட்டுறதா நீ தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை, நீ அறிவை பயன்படுத்துறியா ஆயுதத்தை பயன்படுத்துறியான்றது உன் கையில் தான் இருக்குது. காலேஜுக்கு திருப்பி என்ட்ரு ஆகிறாப்புல, என்ட்ரு ராணியை சேர்த்துக்க மாட்டாங்க, ராணிக்கு பிடிக்கல, அதாவது ஹீரோயினுக்கு பிடிக்கல, அவருக்கு ஒன்று தான் கரைச்சி போயிடுச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் பண்ண மாதிரி ஆயிரும்.
அந்த அந்த அம்மா இருக்கலாம் அண்ணம்மா ஒரு தடவை சோறில் விஷங்களை கலந்துரும், இவர் திருந்ததை பார்த்துட்டு சரி பாவம்னு போட்டு குப்பையில் போட்டுருவோம் சாப்பாடு. இப்போ இந்த ராணியை சமாளிக்கிறதுக்கு வண்டியில் வராப்பில் அந்த வண்டி நம்பரை பாருங்கள், 46 46 கூட்டினா 11 11 பிரிச்சிங்கன்னா 5 6. அவங்க உட்காந்துருக்க போஸை பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அவங்க உட்காந்துருக்க ஸ்டைலில் பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் கால் உள்ளே போய் கலாய்ச்சி விட்டு இவர் போய் அவங்க அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பாவை இவர்கிட்ட ஆசீர்வாதம் வச்சுருவார். வெளியே போனோடனே பாட்டு, எஜமான் படம் பாட்டு போஸ்டர் வெளியே இருக்குது. எஜமான் படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராயன் ஆனவர் ராயன் வல்லவர் ராயன் படம் பாருங்கள், அதுலேயும் ரகசியம் இருக்குது. அப்புறம் காமெடி வந்து பாட்டுக்கு போகிறாங்க, அந்த பாட்டு தான் அந்த சொல்லுங்கள் ஜெமினி பாட்டு. அந்த ஜெமினி பாட்டு வரும்போது டக்குன்னு இந்த சின்ன செல்லம் வருது வண்டியில், அங்கே பாருங்கள் வண்டி நம்பர் 5 6. ஓ நோ, பாட்டு ஓடிடும், பாட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டுலேயும் பல ரகசியம் இருக்குது கேளுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. பொம்பளைங்க பொம்பளைங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, காதலை சேர்த்து வைக்க மாட்டாங்க, நீ இந்த காமெடி நம்பாதுன்னு சொல்லுவாங்க. ராணியும் ராணியும் நம்பவே கூடாது. இவர் திருந்திடுவார், திருந்திட்டு காலேஜ் போகும்போது தேஜாவில் விட மாட்டாங்க, வந்து எங்கள் கூட சேர்ந்துரு. மகாபலிபுரம் தொட்டு 800 வரைக்கும் மடைக்கிறலான்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க, மகாபலிபுரம் 800. இவர் கடுப்பாய் கத்துவார், ஆனால் சேருவாங்க போயிடுவாங்க. அப்போ திருப்பி சின்ன சேலத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு, அங்கே பாருங்கள் 18 19 17வது நம்பர் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஏறுவாங்க, லாக் பண்ணி திட்டு போயிடுவாங்க. திருப்பி அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு கேம், நீ எங்கள் கூட சேர்ந்தால் தான் நீ வாழ முடியும், இல்லைனா வாழ முடியாது, உன்னை சும்மா இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க பார்ப்பாங்க, கெட்டையும் பக்கம் சேர்க்க பார்ப்பாங்க. அவங்கள அடிச்சு விட்டு திருப்பி டிஜிபி போவார், எனக்கு கோவம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இது உனக்கு வர 2வது பரீட்சை, அதாவது முதல் பரீட்சையில் வந்து கத்தியை திட்டுறதா புத்தியை திட்டுறதா, இப்போ 2வது பரீட்சை வந்து உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அவர் ஒரு வாசனை சொல்லுவாப்பில் ஒரு இந்த விஜய் ஆண்டனி பாட்டு இருக்குமே, எந்த படத்தில் விஜய் படத்தில் வரும் அது, என்ன படம் வேட்டைக்காரன் நினைக்கிறேன், அந்த பாட்டை படம் சொல்லுவாப்பில், ஓம் அசதோமா சத்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. அவருக்கு இதெல்லாம் நமக்கு ஒத்துவராதுங்கன்னு சரி, 10 என்ன முதல் 1லேருந்து 10 வரைக்கும் என்னன்னு வரப்பில், 10 என்றக்குள்ள படத்தில் நடித்தது நம்ம விக்ரம்ங்க. ஓ நோ, ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம், அவங்களோட ஃபோட்டோ கொடுங்க, உங்கள் ஃபோட்டோ நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டு போகிறேன், நானும் நடிகை நான் சொன்னேன், இல்லை மனுஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகல. திருப்பி தேஜாவை பார்க்க போவார், நீ என் கூட சேர்ந்துக்குறேன்னு சொன்ன உடனே இந்த பரந்த உலகத்துக்கு திருப்பி நான் குழந்தையாக வந்து சேர்ந்திருக்கேன், அதாவது திருப்பி இந்த மாதிரி ரீபிரத்தை பற்றி பேசுவாங்க. உடனே என் கூட சேர்க்கலாம்னு சொன்னால் நீ என்ன என் காலையில் அடிச்சுட்டு இப்போ என்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கேன், உங்க கூட சேர மாட்டேன்னு சொல்ல தான் இங்கே வந்தேன் அப்படின்னு பேசுவாங்க. நாங்கள் வாழ்கிறதே எம் உலகத்தில் தான் வாழ்கிறோம், நிறையா டைலாக் போயிடுவாங்க பேசுவாங்க, அதை நீங்கள் படமாக தெரிஞ்சுக்கோங்க. சரி கடைசியாக நான் விட்டுறேன், எனக்கு வந்து ஒரு டீலிங் மட்டும் முடிச்சு கொடு, போதைப் பொருள் கடத்துறத மட்டும் ஒரு டீலிங் மட்டும் முடிச்சு கொடுன்னு வாங்கி கோஸ்ட் ரைடர் படத்தில் அந்த ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணுவாங்க, இல்லை அதே மாதிரி தான். ஆனால் புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான், இவன் லாக் பண்ணி விட்ருவான், டே ஏன்டா திருந்தே மாட்டேற, கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேடா, நீயும் திருந்தாமல் என்னையும் திறந்த விடாமல் ஏன்டா போட்டு சாவடிக்கிற, எனக்கு ஒரு வேலை தெரியாதா, இதாண்டா என் வேலை அப்படின்வான். இவன் கோர்த்து விட்ருவான் போலீஸ்கிட்ட, இதுக்கப்புறம் நீ ஜெமினி நிம்மதியாக இருக்கலாம், இவன் ஆயுஸ்மூக்கு வெளியே வரக்கூடாது, நீ மனுஷனாக வாழணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து வெளியே அனுப்பினேன், அதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நீ அதை யூஸ் பண்ணலை, இதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அதாவது நாகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க அதை யூஸ் பண்ணல, அதான் விஷயம். உனக்கு ரிவார்டு கொடுக்குறக்காக கவர்மெண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க, உனக்கு பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பர்சன்டேஜ் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு இதுக்கு வேணாம் சார், நான் சரியாக தானே பண்ணேன், என்னை கடிக்க வந்த பாம்பனை வந்து உங்கள்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன் அவ்வளோதான். சரி உன்னை கடிக்க வந்த பாம்பு நீ பிடிச்சி கொடுத்துட்டே சரி, உன் காலில் சுற்றிட்டு இருக்க விசுவாசமான நாய்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க டீம் மெம்பர்ஸை சொல்கிறாங்க, அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சு பிடிச்சிக்கோங்கடா, இனிமேல் அடிதடியெலாம் இறங்காதீங்கன்னு சொல்லி அவங்கள மண்டையை கழுவாப்பில், அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன போலீஸ்காரன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தப்பாக பேசிடுவாங்க, பெருமாளை பற்றி தப்பாக பேசிடுவாங்க. இவர் பெருமாள்கிட்ட கூட்டிட்டு உங்களை பற்றி அவன் தப்பாக பேசுகிறான், இவன் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன் அவனா, அவன் சொன்னது கரெக்டு தானே, அவன் ஃப்ரெண்டாக நான் இருந்தாலும் நானும் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி இவர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டத்தையே மண்டை கழிவாப்பில் சின்ன சேலத்தை மண்டை கழுவி திருப்பி ஒரு லைன் கூட்டி போகிறாங்க. டிஜிபி வந்து இந்த ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பேசி இவங்க குடும்பத்தை சம்மதிச்சு வச்சு ரெண்டு பேரும் ஒன்று செத்து விட்ருவாப்பில், இவங்க அம்மா வந்து இவன் செத்து போயிட்டான், இவன் தான் என் மகன், இவனை காப்பாற்றுறத நான் இவன் இவனுக்காக பழி வாங்காத இங்கே வந்தேன், உங்களுக்கு சோத்தில் விச வச்சு கொள்ளலாம் தான் பார்த்து, ஆனால் முடியல நீங்களும் என் பையனாக போயிட்டீங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ இங்கேயே இருங்க கூட இருக்குன்னு சொல்லி நாங்களும் உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுவாங்க. அண்ணம்மா வந்து இவங்க கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க, சின்ன சில ஒரு டீம் கூட சேர்ந்துருவாங்கல்ல, மும்பை தாபுத்தர் இவர் தான் மும்பை தாவத்தில் வந்துருவாப்பில், ஆட்டுக்கடை போட்டுருப்பாப்பில் கசாப்பு கடை. சரி விஜயமணி நாங்கள் திருந்தருக்கு தான் இங்கே வந்தோம், நாங்கள் எதாவது பொட்டி கடை ஏதாவது போட்டு வச்சுக்கிறோம், அதான் பேர் வந்து ஜெமினி பொட்டி கடை தான் வைப்போம் அப்படின்னா, பொட்டி கடை போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் வட்டி கடை மட்டும் போட்டுறதுன்னு இவர் கலாய்ப்பாங்க, வெளியில் கலாய்ப்பாங்க, அதாவது என்ன தான் ஆனாலும் இந்த சேட்ஜி ஒரு குரூப்போட அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம கைவிக்கக்கூடாது, அதில் தெளிவாக இருப்பாங்க. திருப்பி புது டிஜிபி வந்துருவாப்பில், அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் திட்டு வருவாப்பில், இங்கே தேஜாவை கூட்டி வந்துட்டு
இங்கே ரெண்டு ஜெமினினா என்ன அர்த்தம் தெரியுமா? ரெட்ட சக்தி. அது நீ மட்டும் ஜெமினி கிடையாது, தேஜாவும் சேர்ந்தால் தான் ஜெமினி அப்படின்னு நிறைய விஷயம் பேசுவாங்க. அப்போ தேஜா பேசும்போது அவருடைய ரைட் காலில் இருக்க செருப்பை கழட்டி விட்டுட்டு, நீ ஒன்றா சேர்ந்து என் கூட வேலை பார்க்கணும், இல்லை நீ செத்து போயிடணும், ஒன்று என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும், இல்லை மண்ணுக்குள்ளே போயிடணும்னு சொல்லுவாப்பில். ஆனால் திருந்தி மட்டும் நான் வாழ மாட்டேன்னுவார். அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கிட்டு நம்ம ஜெமினி என்ன பண்ணுவாப்பில், அவரோட லெஃப்ட் காலோட ஷூவை கழட்டிட்டு எதுவுமே பேசாமல் நினச்சி போயிடுவார். இங்கே பழைய டிஜிபி வந்து இந்த போக்குவரத்து துறையை அந்த ஆளை மாற்றிடுவாங்க. இந்த விஷயத்தை போய் யார்கிட்ட சொல்லுவாரு? கையிட்ட சொல்லி கையை தூக்கி போயிருவாங்க. உள்ளுக்குள்ளேயே துரோகம் பண்ணுற கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டங்கள் தான் இதெல்லாம். செம்மனியை துண்டா தூக்கி போவாங்க, அப்பையும் 5-6 நம்பர். கையை தூக்கிடுவாங்க, கையை போட்டு தள்ளிடுவாங்க. பின்னாடி இருக்கவன் செம்மனியை போட பார்ப்பேன், இவங்க கார் டோர் திருப்பி விட்டுனே கன்னடையில் பார்த்து சண்டை நடக்கும். கையை போட்டு தள்ளிடுவாங்க. மும்பை ஹீரோயின்ட்ட வந்து என் ஃப்ரெண்டை பொறுத்துட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, இந்த சண்டை நடக்கும், இது நிற்கவே நிற்காது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. 16 லூப். தேஜாவும் ஜெமினியும் ஒன்றா நிற்கும் போது பாருங்களேன், ரைட் அண்ட் லெஃப்ட். இதே சிம்பிள் நீங்கள் விஜய் படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஜெமினியோட அந்த லெஃப்ட் கண்ணை குத்த பாப்பாப்பில் சந்திர ஆற்றல. கடைசி ரெண்டு பேரும் ஆள்மாறாட்டம் பண்ணி தேஜா கிட்டப்பில் நம்மளுடைய ஜெமினி மாதிரி தேஜாவை போட்டு தள்ள வச்சுருவாரு. நானே கொலை பண்ணலாம் நினச்சேன், உன்னை பார்த்தோன்னே இந்த ஐடியா எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி கொலை பண்ணாமையே மூளையை பயன்படுத்தி எதிரியை அழிச்சுவாப்பில். திருப்பி கிளைமேக்ஸ் பாட்டு. இந்த பாட்டு, இந்த கிளைமேக்ஸ் பாட்டில் நிறைய லைன் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஓ போடுன்னு சொல்லி முடிச்சு விட்றாப்புல. இதோட ஜெமினி படம் முடியுது. ஜெமினி படத்தில் முக்கியமான காரணங்கள், முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லியாச்சு. திருப்பி ஓ போடு ராணி, இதே தான் லூப்பு நடந்துகிட்டே இருக்கும். 16 இப்போ 17 இப்படியே போயிட்டு இருக்கும். இது நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு விஷயம் புரியணும். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன நல்லா பார்த்துக்கோடா, நான் ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது. இப்ப என்ன சண்டை நந்தனுக்குதுன்றதும் உனக்கு தெரியாது. நான் ஒண்ணு ஒன்னியும் பண்ணல, போயிட்டா போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. என்ன தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.